ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். அப்போ இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஒரு மேலும் மூணு ஃபீமேல் பப்பியும் அவைலபிள், டபுள் பிஸ்கோட் பப்பீஸ். அது மாதிரி இன்றைக்கி கரெக்டாக டேஸ் 43 days ஆச்சு. ஓகே, அதாவது நிறைய பேர் கேட்குறதுன்னா ஒரு 40 days பிறகு இல்லை ஒரு 35 days பிறகு பப்பீஸ் பிரதர் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, அவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். அது மாதிரி கேசி ஆல்சோ அவைலபிள், நான் கேசி ஆல்சோ அவைலபிள். ஸோ எல்லா விஷயத்தையும் நான் இந்த வீடியோட ப்ராப்பராக டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ பாருங்கள் அது மாதிரி ப்ராப்பராக எப்படி பப்பி அனுப்பிச்சி விடுவோம், அது மாதிரி எந்த மாதிரி பில்லிங் டீட்டெயில்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டுங்கன்னா கண்டிப்பாக இந்த லாஸ்ட்டாக உள்ள மிங்கில் பண்ண வீடியோஸ் பார்க்க வேண்டாம். இல்லை நீங்கள் புதுசாக தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ்ட்டாக உள்ள வீடியோஸ் பார்த்துட்டு திரும்ப எனக்கு கால் பேக் பண்ணுங்கள். ப்ராப்பராக எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு பாசிபிள். ஓகே, வாருங்க வீடியோ கொண்டு போகலாம். ஓகே, சப்போ இது ஃபஸ்ட்டு ஒரு மேல் பப்பி, அதுக்கப்புறம் மூணு ஃபீமேல் பப்பி நான் காமிச்சு கொடுக்குறேன். பாருங்கள் சைஸும் அது மாதிரி இந்த ஃபர் டீட்டெயில்ஸ் எல்லாம். அதாவது சிங்கிள் கோட் பப்பீஸுக்கோ இல்லைனா ரொம்ப கோட் கண்டிஷன் கம்மியாக இருக்கிறதுக்கோ இந்த மாதிரி ஃபர் எதுவுமே இருக்காது. ஓகே, பார்த்துக்கோங்க. ஓகே, அது மாதிரி நமக்கு இன்றைக்கி பப்பீஸுக்கு இன்றைக்கி ஃபீடிங் பார்த்தீங்கன்னா ராயல் கேனின் மேக்ஸி பப்பி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதே ஃபீடிங்கை நமக்கு ப்ராப்பராக கன்டினியூ பண்ணுங்கள். எல்லாரையும் நம்ம சொல்கிறது தான், அதாவது ஃபீடிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ மாற்றினாச்சுன்னா இப்போ ஒரே ஃபீடிங்கில் இருந்துட்டு கரண்ட் ஃபீடிங் மதர் ஃபுட்டு, அதுக்கப்புறம் கரண்ட் ஃபீடிங்கில் இருந்துட்டு மாற்றி வேறு ஃபுட்டு கொடுத்தாச்சுன்னா டிசன்ட் இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ அதான் நம்ம பப்பீஸுக்கு கொடுக்குறவங்கள்ட்ட எல்லாத்தையுமே சொல்கிறது, ப்ராப்பராக நமக்கு ராயல் கேனின் அதே ஃபீடிங்கை நம்ம ஃபாலோ பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். கூடவே ராயல் கேன் மில்க் பவுடர் அது மாதிரி ஒரு மாதம் வரைக்கும் 5 times ஃபீட் பண்ணணும். இந்த மாதிரியோட ரேஷியோஸு அது மாதிரி ப்ராப்பரான ஒரு டாக் ஃபுட் ஷெட்டில் இதுக்கு ப்ராப்பரான ஒரு நம்ம வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம். அதாவது 32 days அதுக்கப்புறம் ப்ராப்பராக ஒரு 6 months வரைக்கும் எந்த மாதிரி ஃபீடிங் கொடுக்கணும், எந்த மாதிரி ஃபீடிங் கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் ப்ராப்பராக பாருங்கள். இது ஒரு மேல் பப்பி, அதுக்கப்புறம் நான் ஃபீமேல் பப்பி காமிச்சு கொடுக்குறேன். அது மாதிரி இப்போ ஒரு 3rd dewarming ஆல்சோ பண்ணியாச்சு. ஓகே, அதை நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதாவது 15 days ஃபஸ்ட் டிவார்மிங், 30 days செகண்ட் டிவார்மிங், இன்றைக்கி அதாவது 43 days 3rd dewarming பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு 15 days பிறகு தான் நீங்கள் பப்பீஸ் எடுத்ததுக்கு பிறகு ஒரு 4 or 5 days உள்ளாடி வேக்சினேஷன் மட்டும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து ஒரு ஃபீமேல் பப்பி இருக்குது, அதையும் பார்க்கலாம். மற்றபடி குவாலிட்டி சைடில் நீங்கள் பாருங்கள் பப்பீஸோட இந்த ஹெட் இதெல்லாம். ஓகே, சப்போ இது செகண்ட் ஒரு ஃபீமேல் பப்பி பாருங்க. அதாவது இதில் மேலே விட இந்த ஃபீமேல் தான் நல்ல சைஸ் இருந்து. அது மாதிரி இன்னொரு விஷயம், அது இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸுக்கு நிறைய பேர் கேட்கலாம் காது எப்போலேருந்து ரைஸ் ஆகும் பார்த்தீங்களா. இப்போ இந்த டைமில் இப்போ ஓரளவுக்கு ரைஸ் ஆக தொடங்கியாச்சு. ஆனால் சில பப்பீஸுக்கு இப்போ 2 months கழிஞ்சிட்டும் ரைஸ் ஆகும், 3 months 6 months ஆகிறது வரைக்கும் உண்டு. அது மாதிரி இன்னொரு விஷயம், கால்சியம் குறைபாடுனாலையும் சில பப்பீஸுக்கு இந்த மாதிரி காது ரைஸ் ஆகாமலே இருக்கும். இன்றைக்கி ஒரு 30 நாள்லாம் நம்ம வீடியோஸ் பேக்கில் உள்ள வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், அதாவது 30 நாளில் பப்பீஸோடைய காது இந்த மாதிரி இருக்காது, மொத்தமாக இந்த மாதிரி பக்கத்துலேருந்து காமிச்சு கொடுக்குறேன். அது மொத்தமாக இந்த மாதிரி தான் இருக்கும். அது ஒரு 40 days பிறகு இந்த மாதிரி லைட்டாக மேலே இதாகும் நிம்பம். அதுக்கு பிறகு ப்ராப்பராக ஒரு 50 to 55 இல்லை ஒரு 2 months உள்ளாடியெல்லாம் எல்லா டாக்ஸுக்கும் மேக்ஸிமம் இந்த வரும். அது இல்லை சில டாக்ஸுக்கு என்னென்னா இப்போ காது இந்த மொத்தமாக இப்படியே தான் இருக்குது, ஒரு காது மாதம் இப்படி அப்படின்னா அது காதுலையோ இல்லைனா வெயின்ஸ்லையோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதான் அது மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணி ப்ராப்பராக சில டாக்ஸுக்கு டேப்பிங் தேவைப்படும் இந்த மாதிரி காது ரைஸ் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி விஷயங்களும் ப்ராப்பராக நீங்கள் பண்ணிக்கணும். ஓகே, அதை தாண்டி நமக்கு ஃபீடிங் நான் எல்லாமே சொல்லிட்டேன், இதே ஃபீடிங்கை எனக்கு ப்ராப்பராக கன்டினியூ பண்ணுங்கள். அது மாதிரி ராயல் கேன் மில்க்கும் கண்டிப்பாக கம்பல்சரி கொடுங்க. ஓகேவா, அதான் நார்மல் ஃபுட்டோ இல்லைன்னா சிக்கனோ பீஃபோ எதுவுமே கொடுக்காதீங்க. ஒரு 50 days பிறகு கம்பல்சரி நான்வெஜ் ஸ்டார்ட் பண்ணி ப்ராப்பராக இது பண்ணுங்கள். அந்த கைடிங்கும் நான் உங்களுக்கு 2வது பண்ணி கொடுக்குறேன். நம்ம சேனல்லையும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு ஃபீமேல் பப்பி உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறோம். ஓகே, இது 3rd puppy, அடுத்து ஒரு ஃபீமேல் பப்பி. ஓகேவா, அதாவது இன்னொரு விஷயம், அதாவது ஒரு லிட்டர்மேன்லேயே அதாவது இப்போ ஒரு பப்பி கொஞ்சம் சைஸும் அது மாதிரி இன்னொரு கொஞ்சம் ஒரு சைஸ் கம்மியும் அது மாதிரி டேன் கூடது பிளாக் இதாகினது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதே இது ஒரு காலம் ஒரு இந்த மாதிரி ஒரு ஷெட்டில் வராது. மொத்தமாக இப்போ ஒரு பப்பி இன்னொரு சைஸ் மொத்தமாக இவ்வளோ ரைஸ் ஆகிறதும் இன்னொரு பப்பி இந்த மாதிரி அந்த மாதிரி எப்போவுமே ஒரு லிட்டர்மேனில் மாறி மாறி வராது. பட் நம்ம கொடுக்குற ஃபீடிங் இப்போது அதாவது கரண்ட் ஃபீடிங் அதாவது இப்போ இவங்க இப்போ கொஞ்சம் நிறைய ஃபீடிங் எடுத்தால் இப்போ உள்ள டிஃப்ரெண்ட்டேட் 2 பேருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டேட் தெரியுமே தவிர மற்றபடி இப்போ நம்ம அதுக்கப்புறம் ப்ராப்பரான ஒரு ஃபீடிங் கரெக்டான நான்வெஜ் கேட்டகரி கொடுத்தா சேம் அதாவது ஃபாதர் மதர் குவாலிட்டியில் கண்டிப்பாக ஒரு 1.5 வயசுக்கு உள்ளாடி அந்த டைமில் வரும். நிறைய பேர் இப்போ ஒரு 6 months 8 months இப்போ இப்படி நம்ம டாக் என்ன ஃபுல் க்ரோத் ஆகலையே இந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்குறாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா அதாவது ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் டாகு இல்லை எந்த டாகாக இருக்கட்டும் ஒரு 2 வயசு வரைக்கும் ஃபுல்லாகிட்டு ஒரு க்ரோத் இருக்கும். ஓகே, அந்த பாடி லெவலில். ஸோ அதுக்கப்புறம் தான் அது ஒரு ஃபுல்லாக ஒரு மென்னாவோ இல்லைனா ஃபுல்லாக ஒரு உமனாவோ இருக்கும். ஸோ அந்த ஒரு ரேஷியோ வரைக்கும் நம்ம ப்ராப்பரான ஃபுட் ஷெடலு ப்ராப்பரான டிவார்மிங் வேக்சினேஷன்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் கரெக்ட் சைஸ் கொண்டு வர முடியும். அது மாதிரி கரெக்டான ஒரு நான்வெஜ் கேட்டகரி மேஜராக இந்த டாக்ஸை ரைஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய ஒரு ஜெயண்டிக்காக ஒரு சைஸை கொண்டு வரணும்னா கண்டிப்பாக அந்த நான்வெஜ்னு ஒரு கேட்டகரி இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சைஸை கொண்டு வர முடியாது. அதுக்கு ஒரு வீக்லி கண்டிப்பாக ஒரு 5 days இருக்கணும். ஓகே, அடுத்து லாஸ்ட்டாக உள்ள ஒரு ஃபீமேல் பப்பி இருக்குது, அதை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஓகே, இப்போ இது 4th puppy பாருங்கள். அது மாதிரி ப்ராப்பராக ஒரு ப்ரீடிங் செஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு ஃபீமேல் டாக் ஜெர்மன் ஷெப்பர்ட் அப்படின்னாலும் இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஓகேவா, அதாவது நல்ல
ஹேரியாக அது மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியாக சைஸாக வரக்கூடிய ஒரு இது. அது மாதிரி நம்ம சேனலுடைய நம்பர் ப்ராப்பராக நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எல்லா விஷயமும் சொல்லிடுறேன். ஒரு வேளை இப்போ கால் அவைலபிள் இல்லாமல் இந்த ஒரு பப்பி டெலிவரியோ இல்லை ஏதாவது விஷயம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அவைலபிலிட்டி இல்லாமல் இருக்கும். நம்மளுடைய பிஸ்னஸ் மொபைல் நம்ம கொடுத்துருக்கோம், ஸோ ப்ராப்பராக பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். ஓகே ஓகே. அப்போ நம்ம சேனல் மூலமாக பப்பி வாங்குறவங்களுக்கு ஃபஸ்ட் திங் இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு பில்லிங் கொடுப்போம். அந்த பில்லிங் நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் மார்க்கெட்டில் கிராஸ் ப்ரீட் சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு ப்ராப்பரான ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டிசைட் பண்ணி கடைசியாக ஒரு 3 இயர்ஸ் ஆகிட்டு ப்ராப்பர் பில்லிங்கோடு தான் நம்ம சேல் பண்ணிட்டுருக்கோம். இனிமேலும் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அதுக்கு வேண்டி ப்ராப்பராக எந்தெந்த வேக்சின் நம்ம போட்டிருக்கோம், இல்லை வேக்சின் போடலையா, அது மாதிரி ப்ராப்பர் டிவார்மிங் பண்ணியிருக்கோமா, இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்கும் வேண்டி தான் நான் ப்ராப்பரான ஒரு பில்லிங்கை நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பப்பீஸோடைய டேட் ஆஃப் பர்த்து, அது மாதிரி டிவார்மிங் ஷெட்யூல் கொடுத்துருக்குமா, எத்தனை நாள், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே, நான் ப்ரீடு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும். அது மாதிரி இந்த பில்லோட இதில் உங்கள் பேர் போட்டிருக்கோம், அது மாதிரி ப்ராப்பராக உங்களுடைய நம்பர் நான் மென்ஷன் பண்ணிப்பேன், அது மாதிரி எந்த டைமில் டெலிவரி, இந்த மாதிரி விஷயங்களை ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்குறது வேண்டி தான் இந்த மாதிரி பில்லிங்கை நாங்கள் மேக் பண்ணுறது. எங்ககிட்ட பப்பி வாங்குகிற எல்லாருக்குமே இந்த மாதிரி பில்லிங் இல்லாமல் நாங்கள் பப்பீஸ் கொடுக்க மாட்டேன்னு உள்ளதையும் தெளிவாக நான் இதில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அது மாதிரி நிறைய பேருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் டவுட்ஸ் இருக்கும். ஸோ எப்படி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் பப்பீஸ் பாருங்கள், ஏர் ஃப்ளோ எல்லாம் அதிகமாக நீட்டாகிட்டு போகும், அதில் எந்த ஒரு பயமும் வேண்டாம். அது மாதிரி நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட்டில் நினச்சிட்டுப்பாங்க, இன்றைக்கி பப்பீஸ் இங்கேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து அனுப்பி விட்றாங்களே, டிரான்ஸ்போர்ட்டில் எந்த ஒரு பயமும் இல்லையா, அது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு பிரச்சனையும் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதுக்கு ஏன் நாங்கள் சொல்கிறேன்னா, ஒரு நாள் வரைக்கும் பப்பிக்கு ஒரு துளி தண்ணி இல்லாமல் இருந்தாலும் பப்பி சர்வே ஆகும், அதாவது அது டெத் ரேஷியோவில் போகாது. அதுதான் மேஜரான ரீசன். இங்கே இருந்துட்டு சென்னை வரைக்கும் நம்ம இன்றைக்கி நைட் அனுப்புகிறோன்னா காலைல வரும், 12 hours 14 hours எல்லாம் எந்த ஒரு பயமும் வேண்டாம், நல்லா ஃபீட் பண்ணி அனுப்பிவிடும். அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்த உடனே ஒரு ஃபீடிங்கோ ஒரு தண்ணியோ கொடுத்து வீட்டில் கொண்டு வச்சுட்டு நார்மலாக ஸ்டார்ட் பண்ணி பப்பீஸுக்கு ஃபீடிங் ரேஷியோ கொடுத்தாலுமே போதுமானது, எந்த பயமும் வேண்டாம். எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட்னு உள்ளது இருக்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் எல்லா மேஜர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்டாக மெயினான பிளேஸ், இப்போ மதுரைனா மதுரை மெயின், அது மாதிரி திருச்சினா திருச்சி மெயின், அது மாதிரி கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் பல்லடம், அது மாதிரி கிருஷ்ணகிரி வேறுனா தர்மபுரி, அந்த சைடில் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட் மெயினுக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கும் வண்டி, பெங்களூர் வண்டி தனி ரோட்டு, அது மாதிரி சென்னை வண்டி தனி ரோட்டு, அது மாதிரி மொத்தமாக வெள்ளூர் சைடு, அந்த அப்படி ஒரு ஒரு தனி ரோட்டுக்கு உள்ளதுக்கும் நம்மக்கிட்ட டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னு தெளிவாக சொல்லிக்கிறேன். அது மாதிரி நாங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில், இதோட சின்ன ஒரு பேஸ்கெட் தான் நாங்கள் அனுப்போம், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு தான் நாங்கள் இது பண்ணுவோம். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஏன் நாங்கள் போடுறோம் அப்படின்னா, அது இப்போ யூரின் மோஷன் போனாலுமே இப்போ அது கால் கொண்டு வெளியில் போகும்போது அது மொத்தமாக அது ஸ்ப்ரெட் ஆகாமல் அதை இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் கழிச்சு போடுறது. உங்கள்கிட்ட பப்பி வந்த உடனே அந்த பேஸ்கெட்டில் இந்த பப்பி எடுத்துகிட்டு இந்த பேப்பர்ஸ் எல்லாம் மாற்றிட்டு வேறு ஏதாவது போட்டு நீங்கள் கொண்டு போகணும், அது மேஜரான ஒன்று. ரெண்டாவதாக, அதாவது இந்த மாதிரி பில்லிங்கில் நம்ம கொடுக்கறதுக்கு இன்னொரு விஷயம், அதாவது ப்ராப்பராக பப்பீஸ் புக் பண்ணி ஆல்சோ நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம், ஓகேவா? அது ஏன் நாங்கள் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு நாள் 100 பேர் இப்போது ஃபோன் பண்ணுறாங்கன்னா 100 பேரும் பப்பி வாங்க போகிறதில்ல, நிறைய பேர் இன்க்யூர் பண்ணுற வேண்டி, ரைட்டுக்கு வேண்டி மட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வேண்டி கூப்பிடுங்க. ஸோ அவங்களுக்கு உள்ளதுக்கெல்லாம் நான் சொல்கிறது, ஜென்வனாக வரக்கூடியவங்கள்ட்ட ஃபஸ்ட்டே ப்ராப்பரான ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் ப்ராப்பராக ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு நீட்டாக உங்களுக்கு என்ன பப்பி வேணும் அப்படின்னா, நமக்கு இந்த டைமில் இந்த மாதிரி லிட்டர்மெண்ட்ஸ், பப்பி எதுவும் ஒரு பொருள் கிடையாது, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நம்ம செஞ்சு அனுப்புறதோ இல்லை என்ன வச்சுட்டு விற்கிறதோ அந்த மாதிரி கிடையாது, கரெக்டாக நல்லபடியாக ஹெல்த் இஷ்யூ எதுவும் இல்லாமல் தெளிவாக வரணும். அது மாதிரி ஹெல்த் இஷ்யூ எதுவாக இருந்துச்சுனா நாங்கள் பப்பி உங்ககிட்ட கொடுக்க மாட்டோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் டைம் கேட்போம், இல்லை பார்த்தா இந்த லிட்டர்மெண்ட் வேண்டாம், நெக்ஸ்ட் ஒரு 15 days அடுத்தது வருது, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி தான் நம்ம ஆர்டர்ஸே எடுப்போம். அதுவும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த ஒரு டீட்டெயிலாக இந்த இதில் நான் இதை சொல்லதுக்கு விரும்புகிறேன் என்னென்னா, எல்லாத்தையுமே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களும் நான் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பாக லாஸ்ட்டாக வீடியோக்கு உள்ளாடி நான் உங்களுக்கு மிங்கிள் பண்ணுறேன். ஸோ ப்ராப்பராக புக்கிங் பண்ணி ஆல்சோ பப்பி எடுத்துக்கலாம், நல்ல குவாலிட்டி பப்பீஸ் நான் உங்களுக்கு வரும்போது ஆல்சோ யூடியூப்பில் அப்டேட் பண்ணுவேன், தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். ஓகே, பை.